சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று நல்ல நாள் உனக்கு தங்கமே. இன்றைய விடியலில் உனக்கு வரம் தர நானும் வரலட்சுமியும் உன் வீடு தேடி வந்துள்ளோம் தங்கமே. உள்ளே அழைப்பாயா தங்கமே? உள்ளே அழைத்தால் கோடி அதிர்ஷ்டம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. செல்வமே, உன் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறப் போகிறது. உன்னை விட்டு விலகியது உன்னை விரும்பி வரப்போகிறது. உன் மனதில் சந்தோஷம் பொங்கப் போகிறது, மகிழ்ச்சி பொங்கப் போகிறது. ஆம் செல்லமே, உனக்கான நிம்மதி உன்னை வந்து சேரும் போது எப்படி இருக்கும் உன் மனது? நீ எப்படியெல்லாம் ஏங்கி தவித்தாய் அந்த தருணங்கள் தான் அதிகம். ஒட்டு மொத்தமாக உனக்கான மகிழ்ச்சியை நானும் வரலட்சுமியும் வரம் தர உன்று வெள்ளி விடியலில் அழகான வெற்றி வெள்ளியில் உன் வீடு தேடி வந்துள்ளோம் தங்கமே. அதிர்ஷ்டத்தில் என்று அடியெடுத்து வைத்து விட்டாய். அதனால் யோகம் உனக்கானதாக பிறந்து விட்டது. நீ மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய். கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கி தவித்த தருணங்கள் அநேகம் உனக்கு அதையெல்லாம் சரி செய்து உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து உன்னிடம் சேர்க்க வந்துள்ளோம். உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறி வெற்றியாக உனக்கு அது தற்சமயத்தில் தற்போது உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய். உனக்கான நிம்மதி நிலைக்கப் போகிறது. நீ எதை நினைத்தும் வருந்தாமல், நீ எதை நினைத்தும் கலங்காமல், நடப்பதை நினைத்து யோசனை செய்யாமல் வாழ்க்கையில் இனி சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். செல்வமே, ஒன்று மட்டும் சொல்லட்டுமா? நீ சில நேரங்களில் விட்டு கொடுத்து செல். அதுவே உன் வாழ்க்கையை பெரும் மகிழ்ச்சியாக்கிவிடும். வாழ்க்கையில் எந்த அளவிற்கு விட்டு கொடுத்து செல்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு வாழ்க்கையில் இன்பம் கிடைக்கப் போகிறது. என்னாலும் செல்வமே, எந்த நாளும் கோபப்படாமல் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்க உன்னுடைய நம்பிக்கையை ஆயுதமாக எடுத்துக்கொள். பொறுமையை எப்போதும் கடைபிடித்துக்கொள். நீ பொறுமையை எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறாயோ அது உன்னுடைய வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியை தரும் என்பதை ஒரு நாளும் நீ மறந்து விடாதே. வாழ்க்கையில் சில நேரங்களில் விட்டு கொடுத்து போ, அது உனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எதிலும் விடாப்பிடியாக இருக்காதே. உன்னுடைய உறவுகள் உன்னை தேடி வரப்போகுது. சில நேரங்களில் உனக்கு மனக்கசப்பு ஏற்படுவது சகஜம்தான். அது நிலையாக மட்டும் இருந்துவிடக்கூடாது என்றுதான் சொல்கிறேன். அது உனது மகிழ்ச்சியை பாதித்துவிடும். விட்டு கொடுத்து மகிழ்ச்சியாக இரு. நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனை நிறைவேறிவிடும். நிறைவேறிய பின் உன் வாழ்க்கையில் துன்பமே இருக்காது. நீ சந்தோஷமாக இருந்து வாழ்க்கையை வாழ பழகு செல்வமே. நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் தங்கமே, மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். நிம்மதியாக வாழ்ந்து விடுவாய். அதனால் உன் பிரார்த்தனைகளை அனைத்தும் செவி கொடுத்து கேட்டுவிட்டோம். அத்தனையும் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது. என்னிடம் நீ அளவு கடந்த பக்தியை வைத்துள்ளாய். நான் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எப்படியெல்லாம் பூஜிக்கிறாய் என்று பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் தங்கமே. பயப்படாதே. வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான். போராடு, நிச்சயமாக வெற்றி பெறுவாய். நீ எவ்வளவு எவ்வளவு வேகமாக போகின்றாய் என்பதை விட எந்த பக்கமாக செல்கிறாய் என்பதுதான் முக்கியம். முயற்சி தோற்று போகிறதா தங்கமே? தளர்ந்து விடாதே. சிறிது வருந்தி விட்டு நம்பிக்கையோடு மீண்டும் எழுந்து வா. விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது. உண்மைதானே? உன் நிம்மதியை கெடுக்கும் பிரச்சனைக்கு இன்று இரவோடு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம். சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். உனக்கு இருக்கிற பிரச்சனையை நினைத்து பல இரவுகள் நீ அழுதேதான் தூங்கி இருக்கிறாய். உன்னோட நிம்மதி தானே எங்களோட சந்தோஷம். என்னோட பிள்ளையை சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் தான் தகுந்த நேரத்தில் தக்க நேரத்தில் உனக்கு வரங்களை தர வந்துள்ளோம். ஒன்றல்ல இரண்டல்ல, ஏகப்பட்ட வரங்கள் தங்கமே. அனைத்தும் உன் பிரார்த்தனைக்கானது. நீ நினைச்சது எல்லாமே நடக்கப் போகுது. உன்னுடைய பல நாள் கனவு நனவாகப் போகுது. இது நாள் வரை எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த பிரச்சனைக்கு இன்று இரவோடு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம்.
நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை உன்கிட்டயே எடுத்துட்டு வந்து சேர்க்க போகிறோம். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அதனால் வாழ்ந்து விடுவாய். கண்ணீர் சிந்தாதே, வேண்டாம். கண்ணீர் சிந்தியது எல்லாம் போதும், பட்டது எல்லாம் போதும், அனுபவித்தது எல்லாம் போதும். கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போக போகின்றன, இருந்த இடம் தெரியாமல். உன்னை பல நாள் காக்க வச்சோங்கிற கவலை உன்கிட்ட இருக்குது கண்மணியே, எங்கிட்டையும் இருக்குது. என் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதற்கான காலம் இப்பத்தான் வந்திருக்குது. அதனால் தான் என் கூடவே வரலட்சுமியும் கூட வந்திருக்கிறார். உனக்கு அருள்வாக்கு சொல்ல, உனக்கு வரம் தர, உனக்கு மகிழ்ச்சி செய்து தர. அதனால் என் தங்கமே, எந்தவித கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இரு. இன்றைய விடியல் உனக்கு நல்லதாக தொடங்கிவிட்டது. இனிமேல் வரும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு சிறப்பானதாக இருக்கும், மிகச்சிறப்பானதாக இருக்கும். உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை தரப்போகிறோம். அதிர்ஷ்டம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவில் நல்ல மாற்றங்கள் வந்து உன்னை மகிழ்விக்கப் போகிறது. தேடி வரப்போகும் அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடக்கூடாது, பயன்படுத்திக்கோ தங்கமே. ஆனால் எதையும் முழு திருப்தியோடு செய். சிறு சிறு சந்தோஷங்களை மகிழ்வோடு ஏற்றுக்கொள். வாழ்க்கையை அனுபவித்து வாழ். ஒருவனை மன்னிப்பதற்கெல்லாம் காரணத்தை தேடாதே. அவர்களை இழக்கக்கூடாது என்ற எண்ணத்தை விடவா காரணம் கிடைத்து விட போகிறது? யார் என்ன நினைத்தாலும் சரி, நீ உன் வாழ்க்கை உண்மையாக நடத்து. ஏன்னா உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது. உனக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன, உனக்கு நிறைய காலங்கள் உள்ளன. எனவே தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் இரு. சின்ன சின்ன சறுக்கல்கள் கூட உன்னை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் தங்கமே. புத்துணர்ச்சியோடு இரு, புதுப்பொலிவோடு இரு. உன் சிறப்புத்தன்மைகளை நீ வெளிப்படுத்தி முன்னேறி செல். நிச்சயம் நடக்கும் தங்கமே, நல்லது மட்டும்தான் நடக்கும். இன்று உனக்கு வெற்றி நிச்சயம். நான் கொடுப்பதை தட்டி ஏற்க மறுத்து விடாதே தங்கமே. நீ எடுக்கும் முடிவுதான் சரியான முடிவு. உன் முடிவு உனக்கு மட்டும்தான், உன் முடிவு உன் கையில் தான் இருக்கிறது. நல்ல முடிவாக எடுத்து சரியாக செய் தங்கமே. உனக்கு அனைத்தும் நாங்கள் அனைத்தையும் நீ வேண்டியது அனைத்தையும் நாங்கள் தந்து விடுகிறோம். வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியங்கள் கைகூடி வருவதால் நீ ஆனந்தத்தில் துள்ளி குதிப்பாய். ஆனாலும் பார்த்து துள்ளி குதித்து விடு. பக்கத்து வீட்டுக்காரர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டு விட்டுவார்கள். உண்மைதான் தங்கமே. ஆனந்தத்தை வெளியில் காட்டாதே, உன் மனதிற்குள் வைத்துக்கொள். உன் குடும்பத்தோடு குதூகலித்துக்கொள், தப்பில்லை. ஆனால் வெளியில் தெரிந்தால் உன்னை எப்படி மாற்றுவார்கள் என்று உனக்கே தெரியும். செல்வமே, இன்று நானும் வரலட்சுமி வரம் தருவதை ஏற்றுக்கொள். தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே, நல்லபடியாக பயன்படுத்திக்கொள். நீ நன்றாக இருப்பாய், உன் குடும்பத்தோடு நீடூழி வாழ்வாய் தங்கமே. சிறப்பாக இருக்கும், மிகச் சிறப்பாக இருக்கும் உன் வாழ்க்கை. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.